தெய்வம் அனைவருக்கும் வணக்கம். நான் ஹீலர் பாஸ்கர். நம்முடன் பகவத் ஐயா அவர்கள் இருக்கிறார்கள். மனம் சம்பந்தமாக ஒரு தெளிவான புரிதலை பல வருடமாக உலக மக்களுக்கு கொடுத்து வரும் மகான் ஸ்ரீ பகவத் ஐயா அவர்கள் இப்போ உங்களுக்காக வந்திருக்காங்க. ஐயா வணக்கங்கய்யா, வாழ்க வளமுடன். ஏன் பொதுமக்கள் சார்பாக நான் சில கேள்விகளை அவங்கள கேட்கலான்ட்டு இருக்கிறேங்க. சில பேர் உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. முதல் கேள்விங்கய்யா, இப்போ பெரியவங்க உங்களை மாதிரி ஒரு மகான்கிட்ட வந்து ஒரு உரை கேட்கலாம், புக்கு படிக்கலாம், இல்லை ஏதோ கோர்ஸ் எல்லாம் போகலாம். இப்போ இருக்கிற நிலைமையிலங்கய்யா, ஒரு 5 வயசு குழந்தை, 3 வயசு குழந்தை கூட நான் ஒரே டென்ஷனாக இருக்கேன், ஒரே ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, என்ன ஏன் டார்ச்சர் பண்ணுறீங்கலாம் ஒரு 2 வயசு குழந்தையெல்லாம் சொல்லும்போது ஆச்சரியமாக இருக்குங்க. அப்போது குழந்தைகளுக்கு மனம் பாதிச்சிருக்குன்னு சொல்லும் பொழுது அவங்க புக்கு கொடுத்தா படிக்க மாட்டாங்க, சொற்பொழிவுகள் கேட்க மாட்டாங்க. இப்போ அவங்களுக்கு அதை எப்படி சரி பண்ணுறது, இல்லை அவங்க சரி பண்ணணுமா, இல்லை பெற்றோர்கள் எடுத்துக்கணுமாங்கிற இந்த இடத்துல ஒரு கேள்வி வருதுங்கய்யா. இதுக்கு உங்களால் பதில் சொல்ல முடிஞ்சால் நல்லாயிருக்குங்க. அதாவது குழந்தைகள்ங்கிறதுக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னு சொல்லி சொன்னால், அவங்களுடைய இன்னோசன்ஸ் தான் அவங்களுடைய ஸ்பெஷாலிட்டி. இப்போ நம்ம பெரியவங்களுமே வந்து நாம் அடைய வேண்டிய இடமுமே இந்த முக்தி மோட்சங்கிறதெல்லாம் அந்த இன்னோசன்ஸ் ஸ்டேட்டு தான். அதனால் நாம் எதை அடையணும்னு சொல்லி ஒரு முயற்சிக்காக வச்சுருக்கிறோமோ அந்த நிலையில் அவங்க இயற்கையாகவே இருக்கிறாங்க. அதனால் அவங்க வந்து எதையுமே தெரிஞ்சிட வேண்டியதில்லை, எதையுமே அடைய வேண்டியதில்லை. ஆனால் என்னென்னு சொன்னால், அவங்க சைல்டிஷாக சில இதெல்லாம் சொல்ல போனால் அறிவுண்டு வளர்ச்சி தான் அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்பட்டிருக்கு. ஏற்பட்ட அறிவு வந்து எதையோ ஒரு பிடிவாதத்தை கொடுக்குது. அந்த பிடிவாதத்தினால சிலதை பிடிச்சிக்கிடுறாங்க. இப்போ தான் அவங்க மெல்ல மெல்ல அவங்க வந்து அறிவினுடைய உலகத்துக்குள்ளே எட்டி பார்க்குறாங்க. அதனால் இந்த இன்னோசன்ஸுக்கும் அறிவுக்கும் இடையில் சில முரண்பாடுகள் இருக்க தான் செய்யும். அதை வந்து நாம் வந்து கற்றுக் கொடுக்குறதுமே என்னென்னு சொன்னால், அவர் அவங்களுக்கு அறிவை போதிக்கணும், ஆனால் அவங்களுடைய இன்னோசன்ஸை கெடுக்காத அளவில் போதிக்கணும். அது நம்ம சாமர்த்தியம், பெற்றோருடைய சாமர்த்தியம் அதுதான். உங்களுக்கு இன்னோசன்ஸை கெடுக்காத அறிவை போட்டணும். அதுதான் சிறு சிறு தான் நம்ம பண்ணணும். அதை நம்ம காங்க்ரீட்டாக இப்படி தான் இந்த இதை இந்த இதுக்கு இதை பண்ணணும்னுட்டுலாம் சொல்லி நம்ம ஒரு ஃபிக்ஸட் ரூல் வந்து எல்லாம் போட முடியாது. நாம் சாமர்த்தியமாக நம்ம ஹேண்டில் பண்ணணும். நம்ம மைண்டில் வச்சுக்க வேண்டியது என்னென்னு சொன்னால், அவங்களுடைய ஒரிஜினல் சொத்து இன்னோசன்ஸ் தான். அந்த இன்னோசன்ஸை பாதிக்காத வகையில் அறிவையும் போட்டணும். ஏன்னா அறிவு தான் அவங்கள முன்னேற்றி கொண்டு வர வேண்டியது. அறிவு தான் உலக வாழ்க்கைக்கு அறிவு தேவைப்படும். அந்த அறிவை தான் நம்ம போட்டுறோம். அதை கொஞ்சம் சாமர்த்தியமாக மெல்ல நிதானமாக ஒரு நம்ம நம்முடைய திறமை அதில் தான் காட்டணும். காட்டி நம்ம அதை சாமர்த்தியமாக செயல்படணும். நன்றி ஐயா. இப்போ ஐயா சொன்ன உடனே எனக்கு என்ன புரிஞ்சுதுன்னா, குழந்தை ஞானியாக தான் இருக்கிறாங்க. நமது வீடு, சூழல், டிவி இருக்கிற அந்த ஒரு ரூல்ஸ் ரெகுலேஷன், இது வந்து அந்த குழந்தையோட இயல்பை, ஞானத்தை டிஸ்டர்ப் பண்ணுது. அதனால் அது டென்ஷன் ஆயிடுச்சு, ஸ்ட்ரெஸ் வந்துடுச்சு. அப்போது பெற்றோர்களும் சுற்று வட்டாரமும் ஞானிகளாக இருந்தால், அதாவது குழந்தையாக இருந்தால், அதுக்கு அது வர வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ அந்த குழந்தைய மாற்ற வேண்டியதில்லை, சூழலை, அந்த இயல்புக்கு விரோதமான சூழல்களை பெற்றோர்களும் ஆசிரியர்களும் சமுதாயமும் மாறும் பொழுது அந்த குழந்தைக்கு ஸ்ட்ரெஸ் வராது அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேங்க. அந்த குழந்தை மாதிரி வாழ்கிறதுக்கு தான் நாமெல்லாம் பயிற்சிக்கு வரோம். குழந்தை நல்லா தான் இருக்குது, ஞானமாக இருக்குது, அப்போ ஏதோ டிஸ்டர்ப் பண்ணுது. அதை கண்டுபிடிச்சி நாம் சரி பண்ணிட்டோம்னா அந்த குழந்தைக்கு அந்த ஸ்ட்ரெஸ் சரியாகும் அப்படிங்கிறத ஐயா சொல்கிறது மூலமா நான் புரிஞ்சுக்கிட்டேங்க. நன்றிங்க ஐயா.